பண்பாடுல தொடர்ந்து இந்த விட்டவரை ஆவணப்படுத்துறதுக்கு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மக்கள் கலையத்தினுடைய அழைப்பை ஏற்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய தோழர் லட்சுமதி ராய் உயர் நீதிமன்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை போலீஸ் தலைவரையும் கூறி உங்களை வரவேற்று அமர்ந்திருக்கிறேன். பொதுவாக ஒவ்வொரு மனிதனும் இந்த சமுதாயத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைகளையும் தனக்கும் மட்டுமே வந்திருப்பதாக கருதுவது, தான் மட்டும் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசிப்பது, அதற்கான விடியை தேடி அலைவது, அதன் வழியாக மதத்திலேயோ ஜாதியிலேயோ பணம் வைக்கும் பொதுநாட்டக்காரர்களையும் ஏமாந்து மேலும் மேலும் சிக்கி தவிப்பது என்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உழைக்கிற மக்கள் அத்தனை பேர்களுக்கும் பிரச்சனை வெவ்வேறாக இருந்தாலும் காரணம் ஒன்றுதான். இந்த கார்பரேட் கம்பெனிகளால் தான் நமது அத்தனை பேர்களுடைய வாழ்க்கையும் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஆவணப்படம் மிக சிறப்பாக எடுத்துக்காட்டுகிறது. தொழிலாளிகள் அப்படி அல்ல, இந்த கார்பரேட் கம்பெனியினால் இந்தியாவுடைய எல்லா தொழில்களும் அழிந்து வருகிறது, எல்லா மூலதனங்களும் அவர்கள் பயிர் போய் குவிந்து வருகிறது. அதனுடைய கஷ்டங்கள் தான் எல்லா உழைப்பாளர்களும் அனுபவிக்கிறோம் என்பதற்கு உப்பு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை மிக தெளிவாக பிரபலித்து காட்டியிருக்கிறார்கள். மக்கள் கலையில் இருக்கிற தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களை வருக வருக வருகையான வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தோழர் ராமலிங்கம் அவர்கள் தலைமையேற்று நன்றி கொடுப்பார். மக்கள் கலைநிலை கழகத்தின் தோழர் கதலன் அவர்கள் முன்னாடி வந்து அமர்வாக இருக்கின்றனர். இந்த ஒப்பிட்டவரை மக்களின் ஒப்பிட்டவரை ஆவணப்படம் 12ஆம் தேதி விடவு இணையதளத்தின் மூலமாக வெளியிடப்பட்டு அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த திரையிடல் மற்றும் கருத்துரை கூட்டம் இங்கு நடைபெற நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டுகளில் கடந்து வந்த பாதை என்பது கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே என்று சொல்லும் என்ற நோக்கத்தை முன்வைத்து தமிழகத்தில் பண்பாட்டு ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு அரசியல் ரீதியான கலாச்சார ரீதியான பண்பாட்டு ரீதியான பிரச்சனைகளுக்கு பல்வேறு விஷயங்களுக்கு முகம் கொடுத்து தொடர்ச்சியாக பல்வேறு கலை வடிவம் மூலமாகவும் பாடல் மூலமாகவும் நாடகம் மூலமாகவும் சிறிய ஒளிக்கலை மூலமாகவும் தமிழகம் முழுவதும் அறியப்பட்டது. குறிப்பாக 2002 நடந்த குஜராத் எனப்படுவதை அதை ஒட்டி தஞ்சாவூர் நடந்த பார்ப்பன எதிர்ப்பு பயங்கரவாத மாநாடு, அதை தொடர்ந்து
தமிழகத்திலே தமிழ் மக்கள் இசைவீரா, தமிழில் பாடு இல்லை என்றால் தமிழ்நாட்டை விட்டு ஓடு அப்படிங்கிற உலகத்தை முன்வைத்து தமிழ் மக்களை இசைவிழா என்பது 2007 வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. 2007 விடுதலை போரின் வீரமரபு என்ற ஒரு நிகழ்ச்சி 150ஆம் ஆண்டு 100ஆம் ஆண்டு 200ஆம் ஆண்டு சொல்லி நாட்டுடைய போராளக்கூடிய போராளிகளுக்கு ஒரு சிறப்பு மாநாடாக நடைபெற்றுள்ளது. அதே போல சிதம்பரம் நடராஜர் கோயில தமிழிலே பாட விடாம ஆறுமுக சுவாமியை அழைத்து வரட்டிய போது அதற்கு துணையாக நின்று வழக்கறிஞர்கள் மற்றும் அதிமுக மற்றும் தோழமை அமைப்புகள் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்து சட்ட ரீதியாகவும் போராட்ட ரீதியாகவும் மக்களுக்கு அந்த பிரச்சனையை உந்துகிறது. தமிழில் பாட முடியும் என்பதை நிலையிருக்கிறது. அதே போல அனைத்து சாதிய அரசகரை செய்தியும் தொடர்ச்சியான ஒரு போராட்டங்கள், மக்கள் போராட்டங்களும் சட்ட போராட்டங்கள் மூலமாக தான் அந்த மாதிரி இருக்கிறது. அதே போல ஆவணப்படங்கள் என்பது எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறிப்பாக 2015 டாஸ்மாகால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி மக்களவையாக சார்பாக 3 டாஸ்மார்க் என்ற முழக்கத்தை முன்வைத்து சமூகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அதுல அம்மாவின் மரண தேசம் என்ற ஒரு ஆவணப்படம் இன்றைக்கு டாஸ்மாகால ஏற்படக்கூடிய இன்றைக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள், குறிப்பாக இன்றைக்கு பெண் விதவைகள் கிராமங்கள் எப்படி இன்னைக்கு ஒவ்வொரு பகுதியிலே அதிகரிச்சிருக்கு. அந்த கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா விதவைகள் பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தாங்க. குறிப்பா டாஸ்மாகால பாதிக்கப்பட்டு கணவனை வந்து அதுலேயே கொஞ்ச வயசு இளம் வயசு பெண்கள் இருந்து 40 வயசு பெண்கள் வரைக்கும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருந்த அவலங்களை ஒரு படம் பிடித்து காட்டியிருந்தது. அதே போல புயல் அந்த கடல் கண்ணீர் என்ற ஒரு ஆவணப்படம் என்பது மக்களுக்கு இளைஞர்களின் சார்பாக சொல்லப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு 2021 இந்த ஒப்பிட்ட வரை என்ற ஆவணப்படம் இன்றைக்கு. அப்ப இந்த ஆவணப்படத்தினுடைய உழைப்பு என்பது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக இந்த ஆவணப்படத்தினுடைய குறிப்பாக இந்த தொழிலாளர்களையே நாம் மையப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு உலக விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, உலக பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த சம்பள தொழிலாளர்களுடைய வாழ்க்கை அவலம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு அந்த மக்களுடைய கஷ்டம், அவங்களுடைய துயரங்கள், குறிப்பாக இது வந்து எல்லாரையும் தொடர்பு படுத்தக்கூடிய குறிப்பாக உப்பு நிற்பது நம்முடைய வாழ்க்கையோட இன்னைக்கு ஒன்றென கலந்ததா இருக்கிறது. இந்த உப்பிட்ட வரைகிற தலைப்பு என்பது அடிப்படையில் தான் முடிவு செய்யப்பட்டு இந்த ஆவணப்படத்தை நாம் வந்து மையப்படுத்தி எடுத்து போனோம். அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த அரசியல் நடவடிக்கை கொள்கைகள் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை மையப்படுத்தியும் இது போக இல்லாம இந்த கால சூழல்ல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான மக்கள் போராட்டங்கள், குறிப்பா இந்த கொரோனா காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் வந்து பல நெருக்கடிக்குள்ளதாக இருக்காங்க. அது இன்னைக்கு மோடி ஆட்சிக்கு இருந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ள மக்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு தொடர்ச்சிய பிரச்சனைகள் நிறைய கூட்டிட்டு விவசாயிகள் போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம், அப்ப அந்த அந்த வகையில இதையும் நாம் இணைக்க வேண்டியிருக்கு. அப்ப இதை நாம் ஒரு ஆவண கலை வடிவங்கள்லையும் ஒரு பட வடிவங்கள்லையும் இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போகணும். அரசியல் நடவடிக்கைகளை மட்டும் மக்களை வந்து கொண்டு போறதோட பண்பாட்டு ரீதியாகவும் மக்களை வழிநடத்தணும், அதை எளிமையாக குறிவைக்க நன்ற அடிப்படையில் தான் மக்கள் கலை அறிஞர்களும் இந்த ஒப்பிட்ட வரை என்ற ஆவணப்படத்தை முன்வைத்தது. அது வந்துட்டு பல சிரமங்களுக்கு இடையில தோழர்களுடைய கடுமையான உழைப்பு தொடர்ச்சியாக புதிய தோழர்கள் அதிகமாக வந்து ஈடுபட்டது, நிறைய அனுபவங்கள் வந்து பிறப்பு. ஏன்னா வந்து எனக்கே என்னைய பத்திய சொல்லுங்க, எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டேன். இந்த படங்கள் மூலமா எப்படி எடுப்பி எடுக்கணும், எப்படி அதை வந்து பார்க்கலாம், அது மட்டும் இல்லாம இந்த படங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, உள்ளடக்க என்ன, தொழிலாளிகளுடைய பேரங்களை எப்படி வந்து சொல்லணும் அப்படிங்கிறத இந்த ஆவணப்படத்தில நான் ஈடுபடும் போதுதான் அது நிறைய விஷயங்கள் தெரியப்படுது. அப்ப இதுல ஈடுபட்ட புதிய தோழர்களும் ரொம்ப உற்சாகமாகவும் ஆர்வமாகவும் ஈடுபட்டாங்க. அதற்காக பல நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா சொந்த வாழ்க்கையில ஒதுக்கி வச்சுட்டு உடல்நிலை பிரச்சனை இருந்த போது இதெல்லாம் ஒதுக்கி பல்வேறு அரசியல் நடவடிக்கை வேலைகள் இருந்தாலும் அதையும் செஞ்சு இந்த படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சிறப்பாக வேலை செஞ்சாங்க.
உழைப்பை நாம் வந்து மீண்டும் வந்து இதை இன்னும் செழுமைப்படுத்தலாம். ஏன்னா நமக்கு இந்த அனுபவம் வந்து புதியதா இருக்கு. இன்னமும் நம்ம பழைய பழைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு, கத்துக்க வேண்டியிருக்கு. இன்னமும் பல வடிவங்கள்ல கலை வடிவங்கள்ல பாடல் மூலமாகவோ இல்ல வந்து ஆவணப்பத்தின் மூலமாகவோ மீண்டும் கொண்டு வரணும். அப்ப அதை நாம் வந்து செழுமைப்படுத்தணும்னு சொன்னா இதை மற்றவர்களே நம்ம கருத்து இருக்கணும். இதை பத்தி எல்லா சூழல்களும் நண்பர்களும் சமூக அக்கறையில நடாயத்தில் எல்லா பேரும் இதுல வந்து கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதை நாம் வந்து கொண்டு போகணும். சிறப்பாக நம்முடைய கலை வடிவங்கள் தொடர்ச்சியை நாம் கொண்டு வரணும் அப்படின்னு பயன்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்யணும். அந்த அடிப்படையில இந்த ஆவணப்படத்தினுடைய விஷயங்களை கருத்துரை வழங்கக்கூடிய தோழர்கள் வழக்கறிஞர் போட்டியில் பேச இருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நாம் வந்து ஆரம்பிக்கிறோம்.